ஆனால் லாஜிக் யோசிச்சா நம்மளால் காமெடி என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி இல்லாமல் செகண்ட் ஹாஃப்லாம் பிளாஸ்ட் அவரு கிங்ஸ்லி வர சீன்லாம் தலைவன் பின்னி பேட்டில் எடுத்துருக்காரு, செம்மையாக நடிச்சிருக்காரு வடிவேல் சார். வடிவேலை திரும்பி பார்க்கும் போதே ரொம்ப நல்லா இருக்கு, அவரோட எல்லா டைரக்ட் டைலாக்ஸும் இதில் வந்துருக்கு. நிறைய படம் அவர் நடிக்கணும், அவரை மாதிரி ஒரு பர்சன் வந்து இந்த ஃபீல்டுக்கு வரணும், திரும்பி பேக் ஃபீல்டுக்கு வரணும். வெரி வருஷங்க முடியல நல்லா இல்லை, ஒன்றும் இல்லை, காமெடியே இல்லை. ஆமாம் வடிவேலு தான் இருக்கு, அதான் காமெடி படத்தில் காமெடி இல்லை, படத்தில் ஒன்றுமே இல்லை. ஏதாச்சும் இருந்தால் தான் சொல்கிறதுக்கு. வடிவேல் ரிட்டர்ன் வந்தது ரொம்ப சூப்பராக இருக்குது படம், ரொம்ப காமெடியாக ஃபுல்லாகவே சிரிச்சுட்டே தான் இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிரிச்சதுன்னா இந்த மூவியில் தான். அந்த நாய் உடம்புலேருந்து ஒரு மசுறு போனாலும் என் உசுறு போகிறதுக்கு சாமம் அப்படின்றாரு. லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் சிரிப்பு வருது, பட் நாய் சேகர் அந்த நாய் சேகரால் என்றைக்குமே ரிட்டர்ன் ஆக முடியாது. வடிவேல் வந்தது ரொம்ப ஜாலியாக தான். ஆமாம் நாங்களும் ஃபேமிலி ஒன்று பார்த்துட்டு தான் போகிறோம்.